வாரிசுல அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும் தெரிஞ்சும் தான் நான் இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன் இவ்வளவு நாள் நான் யார்கிட்டயுமே சொல்லல ஆனா நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவேன்னு லில்லிக்கு இன்னும் காண்டாவதா இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா நான் ஒண்ணு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயினும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அலோ பண்ணுங்க என்கிட்ட டிவோர்ஸ் அப்படின்ற வார்த்தை கூட இனி பேசுறதுக்கு யோசிச்சு பார்க்காதீங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க லில்லிக்கு செம காண்டாவது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப தைரியமா பேசிட்டு போற மாதிரி

எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க ஏன்னா இவங்க தானே எல்லாத்துக்குமே காரணம் பிளான் போட்டு கொடுத்ததே இவங்க தானே சோ எதுவுமே சொல்ல முடியாம இருக்காங்க அதுக்கப்புறமா லில்லி ஹீரோ கூப்பிட்டு விட்டு ஹீரோயின் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்களா அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு சான் என்னோட பையன் கிடையாது அப்படின்னு தெரியுமா ஹீரோயினுக்கு தெரியும் அப்படின்னா சானுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா தெரியும்னு சொல்றாங்க லில்லிக்கு சமஷாக்கு என் பையனுக்கு அப்ப இந்த குடும்பத்தோட வாரிசாவே இல்ல அப்படின்ற விஷயம் தெரியுமானு ஹீரோவும் ஆமா தெரியும்னு சொல்ல லில்லியும் எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோவும் லாஸ்ட் அஞ்சு

நீ எதுக்காக அங்க வந்து வேலை பார்க்கணும்னு கேட்கு ஹீரோயினும் எவ்வளவு நாள் தான் நானே வீட்ல உட்காந்துட்டு இருக்குது எனக்கும் போர் அடிக்கும் இல்ல எப்படி பார்த்தாலும் உங்களோட பையன் தான் சேர்மேன் ஆக போறாங்க அவங்களோட ஒய்ஃபா நான் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் நீங்க வேலைக்கு போறீங்க அதே மாதிரி உங்களுக்கு அப்புறமா நானும் அந்த வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு லில்லி பாக்குறா என்ன இவன் பேசிட்டு இருக்கா விட்டா நம்ம வேலையே பிடிங்கிருவா போலயே அப்படின்னு அதனால லில்லி மெதுவா தாத்தா கிட்ட ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசலாம் அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம்னு நம்ம ஹீரோ ஹீரோயினே மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஹீரோயின் தாத்தாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்களா அப்ப ஹீரோ போயிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நிஜமாவே ஷேர் பவுண்டேஷன்ல வேலை பார்க்க போறியான்னு

சொல்லவே சொல்லிடாத தயவு செஞ்சு இப்பவே இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு இதை தான் என்னால சொல்ல முடியும்னு அங்க இருந்து வான் பண்ணிட்டு கிளம்புறாங்க ஆனா ஹீரோயின் கேக்குற மாதிரி தெரியல லெல்லி கூட சேர்ந்து தாத்தாவை பாக்குறதுக்காக போயாச்சு தாத்தாவும் என்ன ஒரு அதிசயம் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு லில்லியோ நான் ஹீரோயினை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் ஹீரோயின் நம்மளோட ஃபவுண்டேஷன்ல வேலை கேட்டு வந்திருக்கான்னு தாத்தாவும் நிஜமாவா ஹீரோயின் நீ வீட்லயே உட்காந்துட்டு ஜாலியா இருக்கலாமே அது மட்டும் இல்லாம நீ பேட்ஸ பாக்க போறேன் அப்படி இப்படி நிறைய சொல்லுவியே உன்னோட ஹாபிஸ் அதானே நீ அதே கண்டினியூ பண்ணலாமேனு ஹீரோயின் சொல்றாங்க ஆமா அதெல்லாம் என்னோட ஹாபிஸா தான் இருந்துச்சு இருந்தாலும் இப்போ எனக்கு சானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது நான் லில்லிய மாதிரியே இவங்க கூட வேலை பார்த்தேன் அப்படின்னா அது நம்மளோட குடும்பத்துக்கு நல்ல பெனிஃபிட் தானே கிடைக்கும்னு தாத்தாவும் நல்ல பெனிஃபிட் தான் கிடைக்கும் இருந்தாலும் நீ அந்த வேலையெல்லாம் பாக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க ஏன்னா தாத்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு பேரை குழந்தைதான் வேணுமே தவிர அவங்களுக்கு ஹீரோயின் தேவை கிடையாது எந்த ஒரு விஷயத்திலயுமே ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பா இறந்து போயாச்சு இப்போதைக்கு ஹீரோயினை சும்மா வெத்து வேட்டு மாதிரி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் தாத்தாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க தான் என் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்கல்ல எனக்கும் என்னோட பேர பையனுக்கும் நல்ல ஒரு லைஃப் நீங்க கொடுப்பீங்கன்னு தாத்தாவுக்கு ஷாக்கா நான் இவளோட அப்பா கிட்ட கடைசியா ஹாஸ்பிட்டல் போன விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன நீ சொல்றேன்னு கேட்டா ஹீரோயினும் என் அப்பா பேசின எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க கடைசியா வரும்போது அவங்கள பார்க்கும் ஒரு புக்கை வரை என்னோட அப்பாவுக்கு கொடுத்தீங்க தானேன்னு தாத்தாவும் ஆமா கவிதைகள் இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால அதை படிக்கிறதுக்காக கொடுத்தேன் அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் என்னெல்லாம் பேசுனீங்களோ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்னோட அப்பா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்னு எனக்கு கடைசியா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோயினோட அப்பா கூட இருந்தது ஸோ ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா சொல்லியிருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு தாத்தாவுக்கு புரிஞ்சிடுச்சு ஸோ தாத்தா வந்துட்டு அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கொடுத்தேன் அதுல பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மறுபடியும் நீங்க என்ன

காமிக்காம நம்ம ஹீரோயின ஃபவுண்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆக்சுவலி அங்க இவ்வளவு நாளுமே ஜோட அம்மா தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தான் இப்போ லில்லி வந்திருக்காங்க அதே மாதிரியே ஜோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களுமே இந்த பவுண்டேஷன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க லில்லிக்கு கீழே சோ இப்ப லில்லி வந்துச்சு நீ இருக்கக்கூடிய இடத்த ஹீரோயினுக்கு விட்டு கொடுத்துரு நீ அதுக்கும் கீழே உள்ள வேலையை பாரு அப்படின்னு சொன்னோடனே ஜோட ஒய்ஃப்க்கு சமர்ஷாக்கு என்ன இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் இவங்க ஃபேமிலியை வச்சு மாத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு இருந்தாலும் இப்போதைக்கு எதுவுமே வாய் திறந்து பேச முடியாது லில்லி தான் இவங்க

ஹீரோயினும் வேற யாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தியோ அப்படின்னு கிண்டலா கேக்குறாங்க என்ன வேணும் பிரச்சனை பண்றதுக்காக வந்தியான்னு கேக்க ஹீரோனும் இல்ல இல்ல உன் பையன் கேட்க அவன் அனுப்பி இருக்கேன் வீட்டுக்கு வரதுக்கு ஈவினிங் ஆகும் அனுப்பி எனக்கு தெரியாம எதுக்காக நீங்க எனக்கு பின்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க பசாம என் கூட வந்துட்றியா அங்க வந்து உட்கார்யா அப்படின்ற மாதிரி என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல அதனால என்னோட நிலைமையில இருந்தா அப்படின்னா நீ இதான் செய்வான ஹீரோயினும் என்ன நிலைமை இனி ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் தான் படைசு போடுறிய அந்த நிலைமையா அப்படின்னு கேட்க ஜெனியும் அப்படி கிடையாது ரைஸ் கேக்கையும் என்னையும் கொலை பண்றதுக்காக உன்னோட ஃபேமிலியில இருந்து ஆட்கள் அனுப்பி இருந்தாங்க தெரியுமான்னு ஹீரோயினுக்கு சமச்சாக்கு என்ன கொலையா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஜெனியும் கடைசியா நான் வீட்டுக்கு வந்திருக்கும் போது போது மாமியார் லில்லி அவங்க என்ன தனியா இதுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட்டுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்களா இந்த மாதிரி அவங்கள எப்படி தண்ணிக்குள்ள கொலை பண்ணாங்க விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு என்னோட உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவங்களதான் மிரட்டணும் அப்படின்னா தான் என்ன அவங்க உயிரோடி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் உன்னோட வீட்டுக்கு தைரியமா வந்தேன் உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையையும் சொல்லிச்சேன் அப்படின்னா என்ன யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறமா தான் இன்னும் நிறைய ஆட்கள் அனுப்பி என்னோட வீட்டுல வச்சேன் என்னோட குழந்தையையும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா ஹீரோ மட்டும் அன்னைக்கு இந்த வீட்ல இல்ல அப்படின்னா நானும் என்னோட குழந்தையே இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பான் அந்த விஷயம் உனக்கு தெரியுமா உன்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து என்னோட ஃபேமிலியை நான் காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் உன்னையும் குழந்தையையும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா இதே என்கிட்ட நீ முதல்ல சொல்லலன்னு ஜெனியும் சொல்லிருந்தா உன்னால என்ன பண்ணிருக்க முடியும் உன்னாலையுமே எதுவுமே அந்த குடும்பத்தை படத்துல இருந்து பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் ஆமா என்னால முடியாது ஆனா என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணுவேன் உன்னோட உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் வராது அப்படின்னா அங்க இருந்து கேரண்டி கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க நேரம் யார்கிட்ட போவாங்க லில்லி கிட்ட தான் போறாங்க நான் ஜெனியை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல லில்லியும் உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத விஷயம் எதுக்காக நீ அவளெல்லாம் போய் பார்க்கற அவளெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும்னு ஹீரோயின் சொல்றாங்க ஜெனியையும் அவங்க பையனையும் கொலை பண்றதுக்காக நிறைய பேர் ஆள் அனுப்பியிருக்காங்க அது அவளுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னானு அதை பத்தி எதுக்காக நீ கவலைப்படுற லில்லி கேக்க

பாக்கணும்ல சானோட வாரிசு தானே அந்த வாரிசு அந்த குழந்தை அந்த குழந்தைய நான் என்னோட குழந்தைய தான் பாக்குறேன் அதனாலதான் இந்த மாதிரி சொல்றேன்னு லில்லியோ சானோட வாரிசு அந்த பையன் அப்படின்னு சொல்றதை நிறுத்து ஃபர்ஸ்ட் உன்னோட வயித்துல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தை தான் இந்த ஃபேமிலியோட வாரிசா இருக்கும் சானுக்கு பிறந்த அந்த ரைஸ் கேக் எல்லாம் சானோட வாரிசு கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு ஹீரோயினும் நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்ல எதுக்காக அந்த பையனை வாரிசு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க லில்லியும் உனக்கு எல்லாம் இதை பத்தி புரிய போறதே கிடையாது பணத்தோட தாகம் பணம் பதவி இதுக்காக

அதனால அவன் இன்னும் வேற ஏதாவது மூவ் பண்றதுக்குள்ளாடி நான் அவனை அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் கரெக்டா ஜோ உள்ள வந்துடுறான் நான் ஹீரோ கூட தனியா பேசணும்னு சொல்றாங்களா சான் வந்து அதெல்லாம் முடியாது நானும் இங்க இருப்பேன்னு சொன்னோடனே ஹீரோவும் சான் எழுந்திரிச்சு வெளியில போ நான் அவன் கிட்ட தனியா பேசணும்னு சானுக்கு அப்படியே தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அதனால சரி ஓகே ஓகே நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பேசுங்க அடுத்த வாய்ஸ் சார்மன் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால நான் இங்க இருந்து சந்தோஷமா உங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்காக விட்டுட்டு போறேன் பாய் பை அப்படின்னு தான் அசிங்கப்பட்டது வெளியில தெரியக்கூடாதுன்னு ஓவரா சீனை போட்டு வெளில போறாங்க இப்ப ஜோ ஹீரோ கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இந்த ரெண்டாவது போட்டியில எதுக்காக நீ சாங் யாங் தவற இழுத்துட்டு வந்த உனக்கு மறந்துடுச்சா நான் ஹீரோயினுக்கும் சானுக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சா அப்படின்ற விஷயத்தை ஹீரோயினுக்கு எவிடன்ஸோட காட்டிடுவேன ஹீரோ ஓகே காட்டு அதுக்கப்புறமா நீ ஜெயில தான் போய் போயிருக்காரு ஜோக்கு ஒண்ணுமே புரியல நான் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும் ஹீரோயினை

ஜோக்க வைரலாம் கலங்கி போயிடுது என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் இதுக்கு மேல எதுவும் ட்ரை பண்ணாத வைஸ் சேர்மேன் எலெக்ஷன்ல இருந்து விலகிடு அப்படி இல்லைன்னா அமைதியா பாய மூறிட்டு சேன் வைஸ் சேர்மேன் ஆகக்கூடியதை பார்த்துட்டு இரு அவ்வளவுதான் இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இங்க வந்து கிளம்ப அப்படின்னு அப்படியே மண்டையிலே நாலு தட்டு தட்டி அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சிடறாங்க ஜோவுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியாம அவங்க அப்பா கிட்ட போறானா அவங்க அப்பாவும் டேய் நீ கடைசியா ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக போனியா அப்படின்னு கேட்க ஜோவும் ஆமா போனே ஹீரோ கிட்ட

பண்ணிருக்கா அப்படின்றதெல்லாம் ஆனா நான் பவுண்டேஷன்ல வேலை பார்த்தே தீருவேன் அப்படின்னு தாத்தா கிட்டே போய் பேசி அவ ஃபவுண்டேஷன்ல வேலையும் வாங்கிட்டா இப்ப தாத்தா இருக்கக்கூடிய காண்டுக்கு அவள என்ன பண்ணுவாங்களோ தெரியாது அதனால அவளோட உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது செக்யூரிட்டிஸ் ஜாஸ்தி பண்ண ஹீரோயினை சுத்தி எப்பவுமே ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கணும் ஹீரோயினை யாருமே எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அசிஸ்டன்ட் ஓகே நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன்னு ஹீரோயினுக்கு இவங்க தனியா பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அந்த பக்கம் செக்ரட்டரி ஹீரோயின் போகக்கூடிய வண்டி எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணி அனுப்புறாங்க ஏன்னா ஆல்ரெடி லில்லி செக்ரட்டரி கிட்ட ஹீரோயினு கொலை பண்ணனும் அப்படின்னு சொல்லியாச்சு லில்லி வந்துட்டு செக்ரட்டரிக்கு தெரியாம ஏதாவது ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க அதனால செக்ரட்டரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயினோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நினைக்கிறாங்க இப்படியே இவங்க மட்டும் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அதனால சேனுக்குமே கால் பண்ணி உங்க அம்மா இந்த மாதிரி ஹீரோயினு கொலை பண்ண சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்றது அப்படிங்கறது தெரியல அதனால தான் உங்ககிட்ட டேரக்டாவே நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா ஹீரோயின் வீட்டுக்கு திரும்ப வந்தாங்கல்ல அந்த நேரத்தில் சேனுக்கு நல்லாவே தெரியும் தாத்தாவோ இல்லைனா அம்மாவோ ஹீரோயின ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு அப்படி பண்றதா இருந்தா கண்டிப்பா செக்ரட்டரி கிட்ட தான் சொல்லி பண்ணுவாங்கன்னு அதனால செக்ரட்டரிய கூப்பிட்டு ஹீரோயினை நான் ரொம்ப லவ் பண்றேன் அவளை யாராவது கொலை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னு அதனாலதான் செக்ரட்டரி தான் பையனாச்சே சேன் அதுவும் சேன் லவ் பண்ற பொண்ணாச்சே ஹீரோயின் சோ இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சேன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க சேனு ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஹீரோயினை யாருமே சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்க கூட முடியாத அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன்

எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு ஹீரோயினா யாராவது அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயம் அந்த நேரத்தில் யாரோ ஒரு ஆள் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு நீ ஹீரோயினை இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவும் அடுத்த செகண்டே கிளம்பி ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு போய் நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் என் கூட வரவியானு ஹீரோயின் ஹீரோ எங்க கூட்டாலும் போயிடுவாங்களே அதனால ஓகே அப்படின்னு கார்ல ஏறி போறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஹீரோவோட கார்ல தான் ஏறி போறாங்க ஹீரோயினோட காரை இங்கே விட்டுட்டு ஆனா ஹீரோவோட கார்ல இருந்து ஆயில் நிறைய

ஹீரோயினும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க நம்ம ஹீரோயினும் என்ன இதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோவும் வா உனக்கே தெரியும் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க அங்க ஒரு வயசான ஆள் நிக்கிறாங்களா அவங்கள பார்த்தோடனே நம்ம ஹீரோயின் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஆள் தான் அங்க இருப்பாங்க ஹீரோ சொல்றாங்க உனக்கு காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்கு அதை பார்த்துட்டு நீ எப்படி ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது வா அப்படின்னு ஒரு கதவை திறந்துச்சு ஹீரோயினும் உள்ள போய் பார்க்க சொல்றாங்க ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா பெட்ல அவங்க அப்பா மெடிக்கல் கண்டிஷன்ல கிடப்பாங்க அது உயிரோடு இருக்காங்க அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தூக்கிவாரி போட்டுடுது அப்பா அப்பா நீங்க உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு ஏங்கி ஏங்கி கதறி கதறி அலற ஆரம்பிக்கறாங்க அளெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வந்து நம்ம ஹீரோ கிட்ட இங்க என்னடா நடக்குதே அப்பா இறந்து போயிட்டாங்கன்னே நீ சொன்னேன்னு கேட்க அது மட்டும் இல்லாம நாங்க தான் அடக்கம் பண்ணத பாத்துமேன்னு ஹீரோ உங்க அப்பா உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வேற ஒரு பாடி அரேஞ்ச் பண்ணி உன்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தணும் एक्चुअली உங்க அப்பாவை நாங்க எப்படியோ காப்பாத்திட்டோம்ங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஆனா அவங்க கொலை பண்றதுக்காக இவங்க சாகணும் அப்படினு நினைக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா நாங்க இந்த மாதிரி சீக்ரெட்டா உன் அப்பாவை பாதுகாத்துட்டு இருக்கோம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது கூடாது நீ வேற உன் அப்பா எங்க இருந்து காசு வாங்குறாங்க எதுக்காக காசு வாங்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நோண்டணும்னு

கொ <happily dans Korean> <Peach Koanweeds> <tiedzieć> <Kal> <Kal>

இப்போ அப்பாவை உனக்கு கொடுத்துட்டாங்கல்ல களம்பி போ மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயினுக்கு இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவுக்கு எதுக்காக சானோட ஃபேமிலி எந்த ஒரு प्रॉफिटமே இல்லாம காசு கொடுக்கணும் ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சாதானே காசு கொடுப்பாங்க சோ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபேமிலில இருந்து இன்னே போக மாட்டேன்னு அப்படினா அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறமா என்ன ஆகும் என்ன என்ன வரும் அப்படின்றத எல்லாதே பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுங்க செம இன்ட்ரஸ்டிங்கான ട്വിஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்க சோ பாருங்க 땡க்கு फ्रेंड्स டேக் கே பாபை